சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழை காரணமாக ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. விவரங்களை செய்தியாளர் விஷ்ணுவிடம் கேட்கலாம். விஷ்ணு, தற்போது பெய்த இந்த மழையால நாகை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் எந்தெந்த பகுதிகளில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கை கரையை கடந்த நிலையில் தமிழகத்தில் நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மற்றும் கடலோர பகுதிகளில் நேற்றிலிருந்து விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் 120,907 ஏக்கரில் சம்பா பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை பணிகள் நடந்து வந்தது. சுமார் 20,000 ஏக்கரில் அறுவடை பணிகள் நடைபெற்றுள்ள நிலையில் 100,000 ஏக்கரில் சம்பா நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக உள்ளது. குறிப்பாக நாகை மாவட்டத்தில் வந்து நாகை, வேளாங்கண்ணி, தேவங்குடி, வைப்பூர், காரப்புடாயகை, கீழ்வேலூர், புலியூர், பெருங்கடம்பூர், சிக்கல், கீழையூர், திருமுருகல், சீயாத்தமங்கை, ஏரவஞ்சேரி, கோட்டூர், வடகரை, ஏனங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் நடவு செய்து 100 நாட்கள் ஆகிய நிலையில் அறுவடைக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் சுமார் 1,000 ஏக்கரில் நெற்பயிர்கள் 2 நாட்களாக பெய்து வந்த கனமழையை காரணமாக தரையில் சாய்ந்துள்ளது. மேலும் தண்ணீர் தேங்கி நிற்பதால் அறுவடை இயந்திரங்கள் கொண்டு அங்கு வந்து அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வயல்களில் தெளித்திருந்த உளுந்து, பச்சை பயிறு பயிர்களும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தண்ணீர் செய்வதற்கு 1 வார காலம் ஆகும். அதன் பிறகு எந்திரங்கள் கொண்டு அறுவடை செய்ய முடியும். இந்த மழையானது தொடர்ந்து பெய்தால் பயிர் வயலில் உதிர்ந்து மீண்டும் முளைக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும், விவசாயிகளுக்கு எந்த நேரத்திலும் பாதிப்பு நிகழலாம் என்பதற்கு தற்போது பெய்து வரும் மழை உதாரணம் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் 41,500 ஏக்கர் பரப்பளவில் தாளடி பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இளம் பயிர்கள் தண்ணீரில் சூழ்ந்துள்ளதால் தாளடி பயிர்களும் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கடம்படை விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். விக்னேஷ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. விஷ்ணுவர்தன். சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.